ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னா ஃப்ளேவர்ஃபுல்லான கருவேப்பிலை முறுக்கு டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பாகவும் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை முறுக்குக்கு முதல்ல கருவேப்பிலை எந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்கிறத பார்க்கலாம். நல்லா கை நிறைய இந்த அளவுக்கு இருக்கணும். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது நல்ல காரமான பச்சை மிளகாய். நீங்கள் எந்த அளவுக்கு முறுக்கு மாவு எடுத்துக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதும் அதை ஒரு பாத்திரத்தில் நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நம்ம இதை அப்படியே சேர்க்கக்கூடாது. அந்த திப்பியோட திப்பியை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம முறுக்கு மாவை பிசைஞ்செடுக்க போகிறோம். இப்படி கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் அரைச்ச தண்ணியை ரெடி பண்ணி வச்சுட்டு முறுக்கு மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி முறுக்கு மாவு எடுத்துருக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா 500 கிராம் அளவுக்கு அரிசி மாவும் 100 கிராம் அளவுக்கு வறுத்த உளுந்தை சேர்த்து மில்லில் கொடுத்து அரைச்ச மாவு தான் எடுத்திருக்கேன். மொத்தம் 600 கிராம் அளவுக்கு மாவு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் உப்பை தண்ணியில் கரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இல்லை அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 குழிக்கிரண்டு அளவுக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நெய் அப்படி இல்லைன்னா வெண்ணையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிற எண்ணெய் இந்த மாதிரி சேர்த்துட்டு கையில் கலந்து விடாமல் இந்த மாதிரி விஸ்க் அப்படி இல்லைனா ஸ்பூனில் கலந்து விடுங்க. சூடாக இருக்கும். நல்லா சூடாக ஆறுனதும் நம்ம கையால் இந்த மாதிரி அந்த எண்ணெய் மாவில் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து முறுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். நம்ம சேர்த்த எண்ணெய் ஒரே இடத்துல தங்கிடாமல் மாவோடு நல்லா கலந்து வந்திருக்கு. இப்போ இது கூடவே நம்ம வாசத்துக்கு சீரகம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா இது கருவேப்பிலை முறுக்குங்கிறனால அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் மட்டும்தான் இதுக்கு ஹைலைட்டாக இருக்கணும். அதுக்கு தான் நான் ஓமம் சேர்க்கலை, சீரகம் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஓமம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவோட நம்ம கருவேப்பிலை பச்சை மிளகாய் அரைச்ச தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை டைட்டாக பிசையாமல் நல்லா லூஸாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த தண்ணி உங்களுக்கு பத்தலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த திப்பிலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரும்பவும் நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியவே சேர்த்துக்கோங்க. நார்மல் வாட்டரை ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நான் சேர்த்த தண்ணி எனக்கு சரியாக இருக்குது. நான் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு மில்லில் அரைக்க டைம் இல்லை, ரெடிமேட் மாவில் செய்யலாமா இந்த முறுக்குன்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். ரெடிமேட் பச்சரிசி மாவு 1/2 கிலோ எடுத்து செய்ய போகிறீங்க அப்படின்னா 100 கிராம் பொட்டுக்கடலையை மிக்சியில் ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு உளுந்த முறுப்புக்கு பதில் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்து இந்த முறுக்கு செய்யலாம். முறுக்கு மாவு இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ முறுக்கு சுற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் முறுக்கு குழல் எடுத்திருக்கேன், ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம மாவை 1/4 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த முறுக்கை நம்ம 1 ஸ்டார் அச்சில் தான் செய்யணும்னு இல்லை, 3 கண்ணு உள்ள ஸ்டார்லேயே நம்ம செய்யலாம். முறுக்கு புளியை ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸுக்கு நீங்கள் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த முறுக்கு கருவேப்பிலையில் செய்கிறதுனால நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக கிறிஸ்பாகவும் இருக்கும். இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் காய வைக்கிறது ரொம்ப முக்கியம். மிதமான தீயில தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த க்ரீன் கலர் உங்களுக்கு அப்படியே தெரியும். ஹை ஃப்ளேமில் வச்சு முறுக்கை போட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த கலர் சுத்தமாக வரவே வராது. நார்மல் முறுக்கு மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. மிதமான தீயில வச்சு அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இந்த பக்கமும் நல்ல சலசலப்பு அடங்கினதும் எடுங்க. அப்போ தான் முறுக்கு உள்ளே நல்லா வெந்திருக்கும். இப்போ முறுக்கு எல்லாம் திருப்பி போட்டிருக்கோம். இந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ 2 பக்கம் முறுக்கு நல்லா கிறிஸ்பாக வெந்து வந்திருக்கு. நல்ல ஒரு ஃப்ளேவரோட இந்த முறுக்கு ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த முறுக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.